ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ரியல்மி தரப்பு வந்து புது ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மியோட எதிரியான ரெட்மி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த பிராண்ட் ஃபஸ்ட்டு எந்த ஃபோன் லான்ச் பண்ணாலும் சரி அதே செக்மெண்ட்டில் இவங்க ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. மக்களை குழப்பத்திலே வச்சுக்கிறது தான் இவங்களோட திட்டம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 8 & 8 Pro சீரீஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 8 Pro பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 10 Pro Max காம்படிட்டர் தர மாதிரி 108 MP ப்ரைமரி கேமராவோட வரப்போகுது. ஸோ வழக்கம் போல தான் அவங்க என்ன ஸ்பெக் கொடுக்குறாங்களோ அதேக்கு கொஞ்சம் மாறுபட்டு தான் ஒவ்வொரு ப்ராண்டும் ஆப்போசிட்டாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஸ்பெக் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் போஸ்டரில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக அவங்க மென்ஷன் பண்ணுறது, இது வந்து 108 MP கொண்ட ப்ரைமரி கேமரா, இது ரியல்மி 8 Pro வருது. நார்மல் வேரியன்ட் அதாவது ரியல்மி 8 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 MP கேமராவோட வருது. அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை குயிக்காக சார்ஜ் பண்ண 50 W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச 40 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 75% மேலே போயிடும். ஓகேவா? அடுத்து ஆம்லோ டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் ரெஃபர்ஸ் ரேட்டை வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. மேபி 90 Hz வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 120 Hz அவங்க கொடுத்துருந்தானே நேரம் பேனரில் பெருசாக போட்டிருப்பாங்க, ரியல்மி 8 Pro கம் வித் 120 Hz டிஸ்பிளேன்னு. ஸோ அவங்க அந்த மாதிரி போடல, ஆம்லோ டிஸ்பிளே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 108 MP 50 W சார்ஜர், ஆம்லோ டிஸ்பிளே. டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு Note 10 சீரீஸ், அதாவது ரெட்மியோட Note 10 சீரீஸை விட இந்த ரியல்மி சீரீஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, அந்த டேர் டூ லீப்ன்றதை மட்டும் இவ்வளோ பெருசாக பட்டையாக கொடுக்காமல் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கலாம். அது மட்டும்தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அந்த அக்கனா டிசைன், 3 கண்ணு வச்ச மாதிரி இருக்கும்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்ணு வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ லான்ச் ஆகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமராவை மட்டும் ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த செகண்ட்ரியை கொடுக்குற அந்த ஒய்ட் ஆங்கிள், மற்ற டெப்த்து, மேக்ரோலாம் கண்டுக்கிறது இல்லை நினைக்கிறேன். சொல்லப்போனால் அதை கொடுக்காமே இருந்தலாம். அசால்ட்டாக ஒரு கேமரா மாதிரி கொடுத்துட்டு கூகுள் பிக்சல் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போனாலும் நிம்மதியாக போயிடும். நமக்கு காசுனாச்சும் கொஞ்சம் கட் ஆகும். இவங்க அப்படி பண்ணாமல் கொடுக்குற 4 கேமரா 5 கேமரா கொடுக்குற இந்த கேமரா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அஃபிஷியல் போஸ்டரோட டீட்டெயில்ஸை மட்டும்தான் பார்த்துக்கோங்க. இன்னும் அவங்க ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் ரிலேட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே பிராண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்த சின்ன சின்ன ஸ்பெக் டீட்டெயில்ஸ் தான். இன்னும் ப்ராசர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வரப்போகுதுன்றது அஃபிஷியல் லான்ச் ஆனால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது ரெட்மி நோட் 10 சீரீஸுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிட்டராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ரெட்மிக்கு மாறலாமா, அந்த யூஐ வந்து பிடிக்காமல் இருக்கும். பர்சனலாக சொல்கிறேன், மற்றபடி ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது மீடியா டெக் ப்ராசரை யூஸ் பண்ணி தான் 5G கொண்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 அவங்க கொடுத்தாங்கன்னா ரேட் வந்து எக்குத்தப்பாக இறுகி போயிடும். எனக்கு தெரிஞ்ச ரேட் வந்து 25 தான் வருன்ற மாதிரி நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம், ஃபோன் வரட்டும், வந்தோடனே நம்ம சேனலில் ரிவ்யூ போடுறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.